இவ்வளோ நகைங்களா? இவ்வளோ நகைங்களா எதுக்காக எடுத்துட்டு வந்த கௌசல்யா? அது ரன்வீர், இது அம்மாவோட நகைங்க. ரொம்ப நாளா இது வீட்லயே தான் இருந்துச்சு. அப்புறம் இவ்வளோ நகைங்க வீட்டில் வைக்கிறது பாதுகாப்பு இல்லைல்ல. ஏதாவது திருட்டு போயிடுச்சுன்னா நான் அம்மா கிட்ட என்ன சொன்னேன்னா, நான் போகிற வழியில் பேங்க் இருந்துச்சுன்னா பேங்க்ல பாதுகாப்பாக இருக்கும்னு சொன்னேன். அதான் நான் நகைங்களை எடுத்துட்டு வந்திருக்கேன் பேங்க்ல வைக்கிறதுக்காக. கொடு. நீ யோசிச்சது சரிதான் கௌசல்யா. பேங்க்ல லாக்கர் இருக்கும், அதுல நகைங்களோ இல்ல முக்கியமான பொருட்களோ வைக்கலாம். அப்புறம் தேவைப்படும் போது எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். ரன்வீர், என்ன விட பேங்க் பத்தி அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்க? நீயும் என் கூடயே வாய உள்ள. சரி, நான் ஒரு முக்கியமான போன் பண்ணணும். நீ இந்த நகைங்களை வாங்கிக்கோ, நீ உள்ள போய் பேங்க் மேனேஜர் கிட்ட கொடுத்துரு. நான் உங்ககிட்ட பேசிட்டேன், நான் ஒரு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. வணக்கங்க. வணக்கம். நான் ரன்வீர், ரன்வீர் பூபதி, கௌசல்யோட புருஷன். எங்க அது இந்த பேசிட்டோம், வாங்க உட்காருங்க. ரன்வீர், நீ வெளியில ஜீப் சாவியை வண்டியிலே விட்டுட்ட. நான் சாவியை மறந்துட்டேன், எடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல, நீ அங்கே இரு, நான் இந்த வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன். உட்காருங்க. மேடம், இந்த ஊர் பேங்க் நான் புதுசாக வந்திருக்கேன். உங்கள் ஹஸ்பண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தேன். அவர் ஏற்கனவே நிறைய கடன் வாங்கியிருக்காரு, அப்புறம் வட்டியும் சரியாக கட்டலை. அது மேனேஜர் சார், இப்போ எங்கள் நிலைமை ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. அவர் என்ன சொன்னார்னா, பயிர் விளைவிக்கிறதுக்கு கூட இந்த தடவை காசு இல்லைன்னு சொன்னார். அதனால நான் இந்த நகைங்களை எல்லாமே சுத்த தங்கும். இந்த நகைங்கெல்லாம் எங்க அம்மாவோடது. நான் உங்க நகையோட லிஸ்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். அப்புறம் நான் இதை என்கொயரிக்கு அனுப்பி வைக்கணும். ஏன்னா இதோட ஒரிஜினல் மதிப்பு என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எவ்வளவு கடன் கிடைக்கும்னு எங்களால சொல்ல முடியும். இந்தாங்க என்னோட கார்டு, இதுல என்னோட நம்பர் இருக்கு. நீங்களும் உங்க நம்பர் இதில் எழுதி கொடுங்க. இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். ரொம்ப ரொம்ப நன்றி மேனேஜர் சார். இதுக்கு அப்புறம் உங்க ஹஸ்பண்டுக்கு பாரம் குறஞ்சிரும்னு நம்புறேன். ரன்வீரோடது இல்ல, ஆனா இது பண்றதால கண்டிப்பா என்னோட பாரம் குறஞ்சிரும். இந்த கல்யாண பாரம் என்ன ஒவ்வொரு நிமிஷமும் நெரிச்சிக்கிட்டு இருக்க. அதுல இருந்து இப்போ நிரந்தரமா விடுதலை கிடைக்க போகுது. ரன்வீர், என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டல்ல, இப்போ பாரு, பார்த்துக்கிட்டே இரு. போயிட்டு வரேன் சார். வாங்க. ஏய், வேற யாராவது வந்தாங்கன்னா சொல்லுண்ணா. பாண்டி, இன்னொரு பொண்ணு வராங்க பாரு. இன்னொருத்தவங்க வராங்க. டேய் வெட்டி பசங்களா, ஒரு அழகான பொண்ணு பாத்துற கூடாதே, உடனே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. நண்பா, எங்க அழகான பொண்ணு? அதை தாண்டா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் சித்தி, நான் உங்க மேலதானே கலர் பூசின? அழகான பொண்ணுன்னு சொன்னீங்களே, அது எங்க? திருத்தவே முடியாது.